என்னுடைய கல்வி ஞானத்தையும் உங்களுடைய கல்வி ஞானத்தையும் அதிகரிக்க இறைவனை பிரார்த்தித்தவளாய் ஆரம்பம் செய்கின்றேன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமேக்ஸ். நம்ம சார்புகளின் சேர்ப்பு, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தம்பது கட்டாயமா இதுலேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும். எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு 1.23 அப்படிங்கிற கணக்கும், பயிற்சி 1.5ல் 8வது கணக்கில் 1, 2, 3 மொத்தம் 4 கணக்கு இருக்கு. 4 கணக்குமே ரொம்ப ஈஸியான கணக்கு. 4 கணக்கில் ஏதாவது ஒரு கணக்கு 5 மார்க்ல வரும். ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வந்து இந்த கொஸ்டின். இப்போ வந்து நம்ம சம் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1.2, எக்ஸாம்பிள் 1.23, எடுத்துக்காட்டு 1.23 கணக்கு போகலாம். கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 3, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - 2x, அண்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x. எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 ஃபங்க்ஷன்ஸ், 3 சார்புகள் கொடுத்துருக்கு. 3 சார்புகள் கொடுத்துட்டு என்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச். அதாவது இங்கேயும் இங்கேயும் பிராக்கெட் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. எஃப் கம்போஸ்ட் வித் ஜி கம்போஸ்ட் வித் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் கம்போஸ்ட் வித் ஜி கம்போஸ்ட் வித் ஹெச் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியான சம். பொதுவாக வந்து லாஸ்ட் இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சம்மோட ஆன்சர் நல்லா தெரியும். -12x + 5 சம் அப்படின்னா அவங்க உடனே கிடக்கிடக்குன்னு சம் எழுதி செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த சம் அவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸியான சம், ரொம்ப ஈஸியான 5 மார்க்கு. அவங்க எப்படி சொல்லி எப்படி செய்யலாம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இந்த சம்ல நம்ம ப்ரூவ் பண்ண போறது என்னதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எஃப் கம்போஸ்ட் வித் ஜி கம்போஸ்ட் வித் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் கம்போஸ்ட் வித் ஜி கம்போஸ்ட் வித் ஹெச். அதாவது எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் அப்படிங்கிற இந்த இதை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் அதை அப்படி நான் எழுதிக்கிறேன். என்ன இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல, எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் அப்படிங்கறத எழுதியிருக்கிறேன். எஃப் அப்படின்னா எஃப்க்குள்ள சார்பு, அதை அப்படி பிராக்கெட்ல எழுதிருக்கேன், 2x + 3. ஜி அப்படின்னா ஜிக்குள்ள சார்பு என்னது, 1 - 2x, அதை அப்படி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இது மட்டும் பிராக்கெட் போட்டிருக்கேன், அந்த பிராக்கெட் நான் ரெட் கலர்ல போட்டிருக்கேன் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக. அதுக்கடுத்து சேர்ப்பு ஹெச்சுக்கு பதிலாக 3x அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பிராக்கெட்ல இருக்கோ, எஃப் சேர்ப்பு ஜி எஃப் கம்போஸ்ட் ஜி தான் பிராக்கெட்ல இருக்கு, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதனால அதை நான் ரெட் கலர் பிராக்கெட்ல இருக்கு. அந்த ரெண்டையும் சேர்க்க போறேன், இந்த சார்பையும் இந்த சார்பையும், இந்த ஃபங்க்ஷனையும் இந்த ஃபங்க்ஷனையும் கம்போஸ் பண்ணி எழுத போறேன். அதை அப்படி எழுதனா என்ன செய்வோம், ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். இங்க என்ன இருக்கு, 2x + 3 அப்படின்னு இருக்கு. இதுல எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 1 - 2x அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ சம்ல ஈக்குவல் டு 2x பதிலா 1 - 2x பிராக்கெட் எழுதியிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியுறதுக்காக எல்லோ கலர்ல எழுதியிருக்கேன். +3 வந்து நான் அப்படியே எழுதியிருக்கேன். அப்புறம் கணக்கு இருக்கக்கூடிய இந்த சேர்ப்பு 3x நான் அப்படியே எழுதியிருக்கேன். அவ்வளவுதான், இப்ப இந்த ஃபங்க்ஷனையும் இந்த ஃபங்க்ஷனையும் சேர்த்தாச்சு. இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இந்த பிராக்கெட்டுக்கு எல்லோ கலர் பிராக்கெட்டுக்கு வெளியில 2 இருக்கு. அப்ப இந்த 2 வச்சு ஃபர்ஸ்ட் 1 பெருக்கணும். 2 - 1 பெருக்கும்போது என்ன கிடைச்சிரும், 2. அதுக்கடுத்து 2 -2x ஐயும் பெருக்கிறேன். பெருக்கும்பொழுது -4x இருக்கு. அப்ப இந்த பிராக்கெட் வெளியில உள்ள 2 வச்சு பெருக்கியாச்சு. மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னா, 3 இருக்கு. அந்த 3 வந்து நான் அப்படியே எழுதியிருக்கேன், சேர்ப்பு 3x. இப்போ இந்த பிராக்கெட் குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 2 - 4x + 3 இருக்கு. இதுல எக்ஸ்ல இருக்கிறது வந்து -4x மட்டும்தான். அப்ப அந்த -4x ஃபர்ஸ்ட் எழுதிட்டு +2 + 3 இருக்கு, அந்த ரெண்டையும் கூட்டும் பொழுது +5 வந்துடும். இப்போ அந்த 3x வந்து நான் அப்படி எழுதியிருக்கேன். இப்போ -4x + 5 சேர்ப்பு 3x, இந்த சார்பை சுருக்கி -4x + 5 சேர்ப்பு 3x வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரெண்டு சார்பையும் சேர்க்கணும். அப்ப சேர்க்கணும்னா என்ன செய்யணும், இந்த 3x கொண்டு வந்து இங்க உள்ள எக்ஸுக்கு பதிலாக நான் பிரதியிடணும். அப்ப இங்க என்ன இருக்கு, -4x + 5, எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா 3x அப்படின்னு எழுதுறேன். -4 × 3x அப்படிங்கும்போது பிராக்கெட் எழுதியிருக்கணும், அதனால பிராக்கெட் எழுதியிருக்கேன் +5. இப்ப பிராக்கெட்னா பெருக்கணும்னு அர்த்தம். இப்ப -4 ஐயும் 3x ஐயும் பெருக்கும் பொழுது -12x + 5 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச் கண்டுபிடிச்சாச்சு. நீங்க ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம், அதுல என்ன இருக்கு அப்படின்னா, எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹெச். இங்க வந்து பிராக்கெட் வந்து ஜிக்கும் ஹெச்சுக்கும் இருக்கு. இப்போ எஃப்க்குள்ள சார்பு இந்த கணக்குல முன்னாடி எப்படி எழுதணுமோ அதே மாதிரிதான், எஃப்க்குள்ள சார்பு 2x + 3.
g குள்ள சார்பு 1 minus 2x h குள்ள சார்பு வந்து 3x இப்போ இங்க பிராக்கெட்ல இங்க தான் பிராக்கெட் இருக்கு அப்ப நம்ம 1 minus 2x சார்பையும் 3x சார்பையும் சேக்கணும் அப்ப என்ன அர்த்தம் 3x கொண்டு வந்து இங்க உள்ள x க்கு பதிலா நான் பிரதியிட போறேன் இப்ப முதல்ல இருக்கக்கூடிய 2x plus 3 நான் அப்படி எழுதி இருக்கேன் சேர்ப்பு இங்க இருக்க 1 minus 2 x க்கு பதிலா மட்டும் என்ன எழுதணும் அப்படினா 3x இப்போ இத சுருக்கணும் சுருக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த சார்பை கொண்டு வந்து இங்க சேக்கணும் இப்ப எப்படி சுருக்கலாம் இந்த 2x plus 3 நான் எதுவுமே செய்யல அப்படி எழுதி இருக்கேன் 1 minus இங்க மைனஸ் 2 ஐயும் 3x ஐயும் பெருக்கும் பொழுது மைனஸ் 6x அப்படினு கிடைச்சிரும் இப்போ இந்த ரெண்டு சார்பையும் சேர்த்து எழுதணும் இப்ப 1 minus 6x கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய x க்கு பதிலா பிரதியிட போறேன் அப்ப 2 x க்கு பதிலா என்ன எழுதி இருக்கேன் அப்படினா 1 minus 6x plus இங்க இருக்கக்கூடிய 3 இப்போ இந்த பிராக்கெட்க்கு வெளியில 2 இருக்கு அப்ப 2 வச்சு பெருக்கும் பொழுது 4 இன் 2 2 ஐ மைனஸ் 6 ஐயும் பெருக்கினா மைனஸ் 12x plus 3 அப்படினு சொல்லி கிடைச்சிரும் இப்ப இங்க இருக்கக்கூடிய x ல இருக்கக்கூடிய உறுப்பு வந்து மைனஸ் 12x மட்டும்தான் அப்ப மைனஸ் 12x எழுதிட்டேன் 2 ஐ 3 ஐ கூட்டும் பொழுது 5 வந்திருக்கு இது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாருங்க அதே மைனஸ் 12x plus 5 தான் வந்திருக்கு இங்கேயும் மைனஸ் 12x plus 5 தான் வந்திருக்கு இப்ப ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு ஈக்குவல் ஆயிடுச்சு தேர்ஃபோர் வி ப்ரூவ் f composed g composed h is equal to f composed g composed h அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் இது முக்கியமான 5 மார்க் क्वेश्चन இதுல இதே மாதிரி தான் நம்ம எல்லா சம்மே செய்யணும் எக்சர்சைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் எக்சர்சைஸ் சம் எல்லாம் இதே விட ரொம்ப ஈஸியா இருக்கும் எக்சர்சைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கன்சிடர் தி ஃபங்க்ஷன் f(x) g(x) h(x) னு ஃபங்க்ஷன் இதே மாதிரி தான் கொடுத்திருக்கேன் என்ன ஃபங்க்ஷன் மட்டும் f(x) னா x - 1 g(x) னா 3x + 1 h(x) அப்படினா x2 னு கொடுத்து அதே மாதிரி f composed g composed h is equal to f composed g composed h அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம் இப்ப சம் போல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு f composed g f சேர்ப்பு g சேர்ப்பு h இருக்கு f க்கு பதிலா f ல உள்ள சார்பு g க்கு பதிலா g சார்பு h க்கு பதிலா h சார்பு எழுதி இருக்கேன் இங்க f g யும் பிராக்கெட்ல இருக்கு அதனால நானும் f ஐயும் g ஐயும் பிராக்கெட்ல எழுதி இருக்கேன் முதல்ல இந்த ரெண்டு சார்பையும் சேக்கணும் அப்ப இந்த சார்பை கொண்டு வந்து இங்க பிரதியிடணும் x க்கு பதிலா என்ன எழுதணும் அப்படினா 3x plus 1 அப்படினு எழுதணும் அத நான் எழுதி இருக்கேன் x க்கு பதிலா 3x plus 1 கணக்குல இருக்கக்கூடிய அந்த மைனஸ் 1 வந்து அப்படி எழுதி இருக்கேன் சேர்ப்பு x2 இந்த x2 வந்து இந்த சிவப்பு கலர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கு அதனால இதை நான் அப்படி எழுதி இருக்கேன் இப்போ இந்த இடத்துல பிளஸ் 1 மைனஸ் 1 வந்து கேன்சல் ஆயிரும் அப்ப என்ன மட்டும் மிச்சம் இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா 3x அப்ப 3x வெளியில இருக்கக்கூடிய இந்த சேர்ப்பு x2 இப்போ இந்த x2 கொண்டு வந்து இங்க என்ன செய்யணும் x க்கு பதிலா பிரதியிடணும் பிரதியிடும் பொழுது என்ன கிடைச்சிரும் அப்படினா 3x2 அப்படினு கிடைச்சிரும் பெருக்கும் பொழுது 3x2 அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கறோம் f சேர்ப்பு g சேர்ப்பு h = னு இருக்கு சார்புகளை அப்படி எழுதி இருக்கேன் பிராக்கெட் மட்டும் g க்கும் h க்கும் இருக்கு நான் அதனால g க்கும் h க்கும் போட்டுருக்கேன் இப்போ அந்த x2 கொண்டு வந்து இந்த 3x + 1ல பிரதியிடணும் இப்ப முதல்ல இருக்கக்கூடிய x - 1 நான் அப்படி எழுதி இருக்கேன் சேர்ப்பு 3 x க்கு பதிலா என்ன எழுதி இருக்கேன் அப்படினா x2 அப்படினு எழுதி இருக்கேன் plus 1 அப்ப x - 1 3 x2 ஐயும் பெருக்கினா 3x2 plus 1 இப்போ இந்த ரெண்டு சார்பையும் சேக்கணும் அப்ப இந்த 3x2 plus 1 இங்க கொண்டு வந்து x க்கு பதிலா நான் பிரதியிடுறேன் அப்ப x க்கு பதிலா நான் என்ன எழுதி இருக்கேன் அப்படினா 3x2 plus 1 அப்படினு எழுதி இருக்கேன் இங்க இருக்கக்கூடிய minus 1 இங்கேயும் plus 1 minus 1 என்னவாயிரும்னா கேன்சல் ஆயிரும் அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 3x2 பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுலயும் 3x2 அப்படினு சொல்லி தான் கிடைச்சிருக்கு ரைட் ஹேண்ட் சைடுல என்ன தான் கிடைச்சிருக்கு அப்படினா 3x2 அப்ப இங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்க எக்ஸாம்பிள் கணக்கை விட இது ரொம்ப ஈஸியா இருக்கு இதே மாதிரி தான் அடுத்த ரெண்டு கணக்குமே ஈஸியான கணக்கு இப்ப 8வது கணக்கு 2வது கணக்கு பார்க்கலாம் அதே மாதிரி f(x) னா x2 g(x) னா 2x h(x) னா x plus அப்படின்னு சொல்லி மூணு சார்பு கொடுத்திருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் f சேர்ப்பு g சேர்ப்பு h is equal to x2 சேர்ப்பு 2x சேர்ப்பு x plus 4 ன்னு இருக்கு இங்க முதல்ல ரெண்டுல பிராக்கெட் இருக்கு நான் அதே மாதிரி பிராக்கெட் போட்டுருக்கேன் இந்த 2x கொண்டு வந்து இந்த x2 க்கு பதிலா x க்கு பதிலா எழுதணும் அப்படி எழுதும் பொழுது x க்கு பதிலா 2x எழுதி இருக்கேன் இந்த ஸ்கொயர் வந்து நான் அப்படி போட்டுருக்கேன் சேர்ப்பு x plus 4 இப்போ இங்க சுருக்குறதுக்கு எதுவுமே இல்ல இங்க சுருக்கவும் வேண்டாம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படினா இந்த ரெண்டு சார்பையும் சேக்கணும் இந்த ரெண்டு சார்பையும் சேக்கும் பொழுது 2x னு இருக்கு அப்ப x க்கு பதிலா மட்டும் நம்ம என்ன எழுதுவோம் அப்படினா x plus 4 னு எழுதுவோம் இப்ப பிராக்கெட்ல 2 அப்படி எழுதி இருக்கேன் x க்கு பதிலா x plus 4 னு எழுதி இருக்கேன் மொத்த பிராக்கெட் சேர்த்து வெளியில ஸ்கொயர் இருக்கு நான் அதே மாதிரி ஸ்கொயர் போட்டுருக்கேன் அவ்வளவுதான் இத நீங்க சுருக்கலாம் வேண்டாம் அப்படி இருக்கட்டும் இப்ப ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம் f சேர்ப்பு g சேர்ப்பு h இருக்கு இந்த g க்கும் h க்கும் பிராக்கெட் இருக்கு நானும் அதே மாதிரி g க்கும் h க்கும் பிராக்கெட் போட்டுருக்கேன் இப்ப இந்த ரெண்டு சார்பையும் சேர்க்கணும்னா இந்த x plus 4 கொண்டு வந்து இங்க x
x க்கு பதிலா எழுதணும் இப்ப முதல்ல உள்ள x2 நான் அப்படியே எழுதி இருக்கேன் அடுத்து 2 இந்த x + 4 க்கு பதிலா x + x க்கு பதிலா x + 4 ன்னு பிராக்கெட்ல எழுதி இருக்கேன் இதையுமே சுருக்க வேண்டாம் அப்படி இருக்கட்டும் அப்பதான் அந்த கணக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த x2 ன்னு இருக்கு அப்ப இங்க உள்ள x க்கு பதிலா என்ன எழுதணும் அப்படினா இந்த 2 x + 4 ன்னு எழுதணும் அதே மாதிரி 2 x + 4 எழுதிட்டு அந்த ஸ்கொயர் இருக்கதால பிராக்கெட் போட்டு அதே மாதிரி வெளியில ஸ்கொயர் போட்டுருக்கேன் இப்போ பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஒன்னு போல இருக்கு இது நம்ம வந்து ப்ரூவ் பண்ணனும் அவ்வளவுதான் f சேர்ப்பு g = g சேர்ப்பு h = f சேர்ப்பு g சேர்ப்பு h ன்னு ப்ரூவ் பண்ணனும் சோ ரெண்டுமே ஒன்னு போல வந்திருச்சா மட்டும் பார்க்கணும் ஒன்னு போல வந்திருக்கு சுருக்கணும் எல்லாம் அவசியம் கிடையாது ஒன்னு போல வந்திருக்கு சோ இந்த கணக்கு வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் கடைசியா எட்டாவது கணக்குல மூணாவது கணக்கு பார்க்கலாம் இதுவும் ரொம்ப ஈஸி f of x அப்படிங்கறது x - 4ங்கற சார்பு g of xங்கறது x2 அப்படிங்கற சார்பு h of x = 3x - 5 அப்படிங்கற சார்பு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன் f க்கும் g க்கும் தான் பிராக்கெட் இருக்கு இங்க x க்கு இந்த இடத்துல உள்ள x க்கு பதிலா நம்ம என்ன எழுதணும்னா இந்த x2 கொண்டு வந்து போடணும் அப்ப என்ன கிடைச்சிரும்னா x2 - 4 அப்படினு சொல்லி கிடைச்சிரும் இப்போ இந்த ரெண்டு சார்பையும் சேர்க்கணும் 3x minus 5 கொண்டு வந்து இங்க உள்ள x க்கு பதிலா எழுதணும் அப்ப x க்கு பதிலா நான் என்ன எழுதுறேன் அப்படினா 3x minus 5 ஸ்கொயர் இருக்கதால பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுருக்கேன் இந்த minus 4 அப்படி எழுதி இருக்கேன் இங்கேயும் சார்பை வந்து சுருக்க வேண்டாம் ஏனா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஒன்னு போல இருக்கான் மட்டும் பார்த்தா போதும் அப்ப என்ன கிடைச்சிருக்கு அப்படினா 3x minus 5 the whole square minus 4 னு கிடைச்சிருக்கு இப்ப ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம் இங்க g க்கும் h க்கும் பிராக்கெட் போட்டுருக்கேன் நான் அதே மாதிரி g க்கும் h க்கும் பிராக்கெட் போட்டுருக்கேன் இந்த பிராக்கெட்ல உள்ள ரெண்டு சார்பையும் சேர்க்க அப்ப 3x - 5 கொண்டு வந்து இங்க பிரதியிடுறேன் அப்ப முதல்ல இருக்க கூடிய x - 4 வந்து நான் அப்படி எழுதி இருக்கேன் இங்க உள்ள x க்கு பதிலா என்ன எழுதி இருக்கேன் அப்படினா 3x - 5 ஸ்கொயர் இருக்கதால ஸ்கொயர் போட்டுருக்கேன் இப்போ இதையும் சுருக்க தேவை இல்ல இந்த ரெண்டு சார்பையும் சேர்க்கணும் இங்க இங்க வந்த கொண்டு வந்து இங்க பிரதியிடணும் அப்ப x க்கு பதிலா நான் என்ன எழுதணும் அப்படினா 3x - 5 the whole square அப்ப x க்கு பதிலா 3x - 5 the whole square எழுதிட்டேன் அப்புறம் சார்புல மைனஸ் 4 இருக்கு அந்த மைனஸ் 4 அப்படி எழுதி இருக்கேன் இப்போ பாருங்க இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுலயும் ரைட் ஹேண்ட் சைடுலயும் ஒன்னு போல வந்துருச்சு 3x - 5 the whole square minus 4 3x - 5 the whole square minus 4 னு வந்துருச்சு ரொம்ப ஈஸியா ரெண்டே ரெண்டு லைன் அங்க ஒரு ரெண்டு லைன் இங்க ஒரு ரெண்டு லைன் மட்டும் தான் எழுதி இருக்கோம் ஈஸியா 5 மார்க் வாங்கிரலாம் மொத்தம் 4 கணக்கு நடத்தி இருக்கேன் நாலுமே ரொம்ப முக்கியமான கணக்கு ஏதாவது ஒரு கணக்கு கட்டாயமா 5 மார்க் क्वेश्चनல வரும் wish you all the best.